புதுச்சேரிக்கு வந்த தேசிய ஆணையத் தலைவர் வெங்கடேசன், மத்திய பல்கலைக்கழகம், ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் மருத்துவமனை ஆகியவற்றில் பணிபுரிந்து வரும் தூய்மைப் பணியாளர்களை சந்தித்து பேசினார். அதையடுத்து புதுச்சேரி கடற்கரையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் தூய்மைப் பணியாளர்கள், தூய்மைப் பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகள் ஆகியோரை சந்தித்து பேசினார். பின்னர் அவர் தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா, ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் நெடுஞ்செழியன், மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடேசன், தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் குறித்து அதிகாரிகளுடன் விவாதிக்கப்பட்டது. அதன்படி புதுவையில் தூய்மைப் பணியாளர்களுக்கு நடப்பாண்டில் 15% ஊதிய உயர்வை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அளவில் தூய்மைப் பணியாளர்களுக்கு கடன் உதவி அளிக்கும் நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது. அதில் கடன் பெற்றவர்கள் திரும்பச் செலுத்தாத நிலை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அப்பிரச்சினையை தீர்த்து கடன் உதவி வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடன் உதவி பெற்றவர்களில் தூய்மைப் பணியில் ஈடுபடாதவர்களும் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே அது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தூய்மைப் பணியாளர்களுக்கான கைஉறை குறித்த புகார் வரவில்லை. ஆனாலும் கைஉறை தேவையில்லை என தமிழக பகுதி தூய்மைப் பணியாளர்கள் கூறுகின்றனர். ஒப்பந்த நிறுவனங்கள் தூய்மைப் பணியாளருக்கு உரிய கைஉறை சீருடைகள் வழங்காவிடில் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 1993 முதல் 2023 வரையில் தேசிய அளவில் கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் போது சுமார் 900 தூய்மைப் பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 225 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2022 புதுவையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவர்களில் 18 பேருக்கு நிதி உதவி பெற்றுத்தரப்பட்டுள்ளது என்றார். இந்த கூட்டத்தில் அவங்க ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு குறைவான சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றிய விரிவான ஆய்வு வந்து இனிமேல் நடக்க இருக்கிற மீட்டிங்கில் அதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்வோம். அதே போல் இங்கே மாநில அளவில் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. அது அடுத்த மாதத்துக்குள்ளே அதில் வந்து மெம்பர்ஸ்லாம் போட்டு அடுத்த மாதம் அதை அறிவிக்கிறோம் அப்படின்னு ஏடி வெல்ஃபேர் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதுபோல் 2-3 இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. பிஎஃப் வந்து ரொம்ப வருஷமாக ஏற்கனவே இருந்த கான்ட்ராக்டர் ஒருத்தர் கட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஆய்வு செய்ய சொல்லி சொல்லியிருக்கோம். அதே போல் என்எஸ்கே எஃப்டிசி அப்படின்னு சொல்லி தேசிய அளவில் ஃபைனான்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் இருக்குது, நேஷ்னல் சஃபாய் கர்மச்சாரிஸ் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா அளவில் நம்ம மாநிலமே தூய்மை பணியாளருக்கு கடன் அதன் மூலயமா வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க சில பேர் அதில் கட்டலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது. அதன் காரணமாக இப்போ இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு வந்து லோன் கிடைக்கல அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அதை சரி பண்ணி மறுபடியும் அந்த என்எஸ்கேஎஃப்டிசி மூலயமா தூய்மை பணியாளர்களுக்கு உண்டான அந்த ஸ்கீம்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அடுத்த மாதம் ஒரு கேம்ப் ஒன்று நடத்த சொல்லியிருக்கோம். அதுதான் முக்கியமாக போன கூட்டத்தில் முடிவாயிருக்கு. அதற்கு பிறகு இப்போது உயர் அதிகாரிகளாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்னும் விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. சில பேர் வந்து லோன் வாங்கியிருக்காங்க, தூய்மை பணியாளர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க கட்டில் அவங்க, ஆனால் அவங்களுடைய தரப்பு என்னென்னா அவங்க தூய்மை பணியாளரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தூய்மை பணியாளர் பேரில் வேறு ஆட்கள் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம இன்னும் வேறு யாரெல்லாம் எவ்வளோ பேர்லாம் வாங்கியிருப்பாங்க, இல்லை மொத்தமே வேறு ஆட்கள் தான் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைல்ல, சில பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இதை ஆய்வு செஞ்சு அது வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம 2021-22 அப்போது ஒரு தடவை நான் இங்கே ஒரு மீட்டிங் நடத்தினேன். நான் அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு போனேன். நான் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கை உரை கொடுக்கல எங்களுக்கு, மாஸ்க் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். இது வரைக்கும் அந்த 1 வருஷம் ப்ளஸ் இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சு, ஒரு கம்ப்ளைண்ட் கூட எங்களுக்கு வரல. இல்லை நான் என்னோட நம்பரே கொடுத்துருக்கேன். அவங்க என்னோட நம்பர், என்னோட பர்சனல் நம்பர் அவங்கக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் நான் இன்னொரு கேரண்டி தருவேன். நான் ஒருவேளை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை வேலை விட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்டர் அடுத்த நாள்லேருந்து அங்கே இருக்க மாட்டார், அவங்கள பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவோம். இப்போலாம் பல மாநிலத்தில் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலாக பண்ணியிருக்கேன். நான் தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்கேன். நான் அதனால் அந்த கேரண்டி நம்ம கொடுக்குறோம். நம்ம குரூப் இன்சூரன்ஸ் போட சொல்லியிருக்கோம். ஸோ நார்மலாக வந்து அவங்க வந்து இஎஸ்ஐ பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அது இல்லாமல் பிரைம் மினிஸ்டரோட ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அவங்களாம். ஸோ 20 ரூபா ஒன்று, 340 ரூபா ஒன்று இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். அது இல்லாமல் பர்சனலாக அவங்க சுஸ்டா கார்பரேஷன் ப்ரைவேட் இதுவோ ப்ரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட் யூனைடெட் இன்சூரன்ஸ் இருக்குது, அந்த மாதிரியில் நீங்கள் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும். அதுக்கு டைம் பவுண்ட் வந்து நிர்ணயிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்க.
சப்போஸ் வீட்டில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கணும். 5 லட்சரூபாலேருந்து 10 லட்சரூபா வரைக்கும் அவங்களுடைய அமௌண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கோம். 1 மாசத்துக்குள்ளே எல்லாருக்குமே போட்டாகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம நார்மலாக அக்ரிமெண்ட்டில் பல பேர் சேர்க்க மாட்டாங்க, அது என்னென்னா சேஃப்டி கிட்டுன்னு போட்டுருவாங்க அக்ரிமெண்ட்டில். இப்போ சேஃப்டி கிட்டுன்னு போது க்ளவுஸ் மாஸ்க் போட்டு நிறுத்திடுறாங்க அது. ஸோ அவங்களோட யூனிஃபார்ம் 2 தரணும், ஷூ தரணும், சோப்பு தரணும், அவங்களுக்கு ரெயின் கோட்டு தரணும், மழை வரும்போது ரெயின் கோட்டு தரணும். இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை போட்டாகணும், குரூப் இன்சூரன்ஸ் போட்டாகணும். இதெல்லாம் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அக்ரிமெண்ட்டில் சேர்த்துடும் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்யலைன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். நம்ம அக்ரிமெண்ட்டில் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க, சார் அக்ரிமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லவே இல்லை சார், சொல்லியிருந்தால் நாங்கள் செய்வோம் அப்படின்றாங்க. ஸோ அதனால் அக்ரிமெண்ட்டில் சேர்க்க சொல்லியிருக்கோம்.